இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் அடுத்த கேப்டன் யார், அதற்கான பந்தயத்தில் யாருடைய பெயர்கள் எல்லாம் எதிரொலிக்கின்றன என விரிவாக அலசுகிறது இந்த தொகுப்பு. கேப்டன் கபில் தேவிற்கு பிறகு அசாருதீன், அசாருக்கு பிறகு கங்குலி, கங்குலிக்கு பிறகு தோனி, தோனியை தொடர்ந்து கோலி. அடுத்தடுத்து சாம்ராஜ்யங்கள் எழுச்சி பெற்ற இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் அடுத்த அத்தியாயத்தை எழுதப்போகும் தலைவன் யார் என்ற கேள்வி உரக்க ஒலிக்க தொடங்கியுள்ளது. இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் பொதுவாக ஒரு கேப்டனுடைய சகாப்தம் 10 ஆண்டுகளை தாண்டியதில்லை. 1932 இருந்து டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் இந்திய அணி விளையாடி வருகிறது. முதல் கேப்டன் சி கே நாயுடுவில் ஆரம்பித்து ஸ்ரீகாந்த், சச்சின், டிராவிட் முதல் கடைசியாக தென்னாப்பிரிக்காவிற்கு எதிராக கேப்டனாக நியமிக்கப்பட்ட கே எல் ராகுல் வரை 34 கேப்டன்கள் இந்திய அணியை வழிநடத்தியுள்ளனர். விராட் கோலியின் டெஸ்ட் கேப்டன்ஷிப் விலகல், இந்திய டெஸ்ட் அணியின் அடுத்த கேப்டன் யார் என்ற தேடுதலை தீவிரப்படுத்தியுள்ளது. அந்த வகையில் ரோஹித், அஸ்வின் போன்ற மூத்த வீரர்களுக்கு இணையாக கே எல் ராகுல், ரிஷப் பந்த், பும்ரா ஆகியோரும் வரிசை எட்டி நிற்கின்றனர். இந்திய கிரிக்கெட்டில் நீண்ட சாம்ராஜ்யங்கள் கட்டமைக்கப்பட்ட போதெல்லாம் அதற்கு முன்னும் பின்னும் ஒரு சுணக்கம் இருந்து வந்திருக்கிறது. கபில் தேவிற்கு பிறகு அசாருதீனை அடையாளம் காண 3 ஆண்டுகள் தேவைப்பட்டது போல், கங்குலிக்கு பிறகு தோனியை அடையாளம் காண 3 ஆண்டுகள் தேவைப்பட்டது போல், ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு இந்திய டெஸ்ட் அணி தள்ளப்பட்டுள்ளது. இந்தியன் கிரிக்கெட்டில் கேப்டன்சி வந்து அடுத்து யார் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது முன்னாடியே தெரியும். அது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தோனிக்கு அப்புறம் விராட் கோலி தான் எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி இப்போ கோலிக்கு அப்புறம் யாருங்கிறது பெருசாக வந்து இன்னும் யாருனாலும் அசியூம் பண்ண முடியல. ஸோ பட் என்னோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் டெஸ்ட் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் விராட் கோலி ஆடாத போது கே எல் ராகுல் தான் கேப்டன் பண்ணார். ஸோ பிகாஸ் சீரீஸுக்கு முன்னாடி வைஸ் கேப்டன் அவரை தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அவர் செகண்ட் டெஸ்ட் கேப்டன் பண்ணார். ஸோ என்னோட அசம்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கே எல் ராகுல் வில் லீட் இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட். தமிழனான ஸ்ரீகாந்திற்கு பிறகு இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் கேப்டனாகும் வாய்ப்பு அஸ்வினுக்கு கிடைத்துள்ளது. அனுபவத்தின் அடிப்படையில் மூத்த வீரர் அஸ்வின் கேப்டன்ஷிப் பந்தயத்தில் நீடிக்கிறார். ஆனால் அண்மைகால ஃபார்ம் அதற்கு முட்டுக்கட்டையாக உள்ளது. ஒருநாள் T20 கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ள ரோஹித் சர்மாவின் பெயரும் உரக்க ஒலிக்கிறது. கேப்டனாக பல்வேறு வெற்றிகளை குவித்துள்ள இவரது சாதனை 3 விதமான ஃபார்மெட்டுக்கும் ஒரே கேப்டன் இருப்பது நல்லது என நினைப்பவர்களை கைதூக்க வைத்துள்ளது. அண்ட் ஆல்சோ பிளேயர்ஸோட பழகும் போது நல்ல ஒரு அட்மாஸ்ஃபியரில் இருப்பாங்க. நல்ல ஒரு சிரித்தமகம் தட்டி கொடுத்து கொண்டு போவார். இது எல்லாம் தான் ஒரு இந்தியன் டீமுக்கு தேவை. இவருக்கு இணையாக இளம் கதாநாயகனும் விக்கெட் கீப்பிங்கில் தனக்கென ஒரு தனி இடத்தை உருவாக்கி உள்ளவருமான ரிஷப் பந்தின் பெயரும் அடிபடுகிறது. சுனில் கவாஸ்கர் போன்ற முன்னாள் கேப்டன்கள் இவரது பெயரை முன்மொழிந்துள்ளனர். இந்த விமர்சனத்திற்கு எல்லாம் ஒருபடி மேல் சென்ற ரசிகர்கள் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான அடுத்த தொடரில் பேட் கம்மின்ஸும் பும்ராவும் இணைந்து டாஸ் சுண்டுவது போல மீம்ஸுகளை தெரிக்க விடுகின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக சடையாண்டி.